हेलो फ्रेंड्स वेलकम टू विशन टीएनपीसी तमिल चैनल इन द वीडियो ला सेवन्थ स्टैंडर्ड तमिल बुक ला इरुक्का इयल 3 पाठ पगुदि दान पाक्कलाम विरिवानम पाठत्तिन तलैप्पु वंदु कप्पलोट्टिय तमिळर कप्पलोट्टिय तमिळर वाहु सिदंबरनार अवर्गळै पत्ति दान पाठ पगुदि दान इदु नुळैयुम मुन पाक्कलाम தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அண்ணாலில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரமாகும். அந்நகரின் பெருமையை தம் பெருமையாக்கிக் கொண்டவர் சிதம்பரனார். அவர் தன்னலம் துறந்து தனிப்பெரும் தொண்டர். இந்திய கடலாட்சி எமதே என்று கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் புரிகலங்கி நீரிமயங்கு கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துறைமுகத்தை தமது கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது ஆங்கிலேய ஆட்சிக்கு. அதனை எதிர்த்து சிதம்பரன் என்ன பண்ணார்னா, அவர் சொந்த செலவில் ஒரு கப்பலை வாங்கி அந்த கப்பலை அந்த துறைமுகத்திலிருந்து இயக்க ஆரம்பித்தார். இதனை கண்டு அஞ்சியது ஆங்கிலேய அரசாங்கம். நாட்டிலேயே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறை கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கிலேய அரசாங்கம். சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடி திரும்பினார் சிதம்பரனார். இந்த பாடப்பகுதி வந்து சிதம்பரனாரே வந்து அந்த கடல் பகுதியில் நின்று இந்த அவரோட நிகழ்வை எல்லாம் கூறுற மாதிரி அமைந்திருக்கும். இது ஒரு கற்பனையான நிகழ்வு தான். அவர் சிறைவாசம் அடைந்த பொழுதே அங்கேயே இறந்து விட்டதாக செய்திகள் இருக்குது. இது வந்து ஒரு கற்பனையாக தான் இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடி திரும்பினார் சிதம்பரனார். ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவச் சென்றார். பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதிலே படர்ந்தன. அக்கடற்கரையில் நின்று அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார்? இதோ அவர் வாயாலேயே கேட்போம். அவரே அவரோட நிகழ்வுகளை சொல்ற மாதிரியான இந்த பாடப்பகுதி அமைந்திருக்கு. வாங்க பாடகத்துக்குள்ள போலாம். தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயே இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். அதாவது தென்னாட்டில் இருக்கிற துறைமுகம் வந்து இந்த தூத்துக்குடி துறைமுகம். இந்த தூத்துக்குடி துறைமுகத்தை என்னன்னு சொல்லுவோம்னா முத்து நகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆகையால் தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இம்முத்துக்கரையில் அப்படின்ற ஒரு அடைமொழியை இங்கே கொடுக்குறாங்க வாவுசி அவர்கள். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையில் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகின்றேன். அந்த துறைமுகத்தை அவரும் வணங்குற மாதிரி முதல் வரியில் கொடுத்துருக்காங்க. கொற்கை வந்து பாண்டியர்களோட துறைமுகம், அதுதான் இப்போ தூத்துக்குடி துறைமுகம்னு வழங்கப்பெறுது. அதுதான் அவர் இங்கு குறிப்பிட்டிருக்காரு. வாழ்ந்து வாழ்த்துகின்றேன். ஆயினும் இக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே. அதாவது பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல சிறப்புற்று இருந்த முத்து நகரமான இந்த கொற்கை துறைமுகம் வந்து இப்பொழுது ஆங்கிலேயரின் பிடியில் இருக்கிறத கண்டு அவருக்கு வந்து மனம் வந்து குமுறுகிறது அப்படின்னு கூறியிருக்காங்க. பாரறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன் கொடி உயர்ந்து பறந்தது. பாண்டியர்களின் வந்து கொடி என்னது? மீன் கொடி. அது வந்து அவர்களோட துறைமுகமான கொற்கையில உயர்ந்து பறந்து கொண்டிருந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கொற்கை கடல் முத்து வளம் கொழித்தது. அதே மாதிரி பாண்டியர்கள் வந்து அந்த முத்து வளம் அதிகமாக இருந்ததுனால தான் அவர்கள் வந்து அந்த நகரம் வந்து முத்து நகரம் என்று அழைக்கப்பட்டது. பழங்குடிகள் ஆகிய பரதவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள். இந்த பரதவர் என்று குறிப்பிடுவாங்க யார்னா, கடலை சார்ந்து வாழ்பவர்கள் தான் இந்த பரதவர்கள். கடலும் கடல் சார்ந்த பகுதியில் வாழறவங்க தான் இந்த பரதவர்கள். அவர்கள் வந்து மரக்கல வணிகம், அதாவது மரக்கல வணிகம்னா கப்பலை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. கப்பலில் போய் வணிகம் செய்து அவர்கள் வந்து வாழ்க்கையானது செழிப்பாக இருந்தது தான் இங்கே மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்காரு. அது சென்ற காலத்தின் சிறப்பு, அது வந்து பாண்டியர்கள் காலத்தில் இருந்த சிறப்பாம். இன்று மீன் கொடி எங்கே? ஆங்கில நாட்டு கொடி என்றோ இங்கு பறக்கின்றது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பரங்கிய கப்பலொன்றோ எங்கும் பறந்து திரிகின்றது. அதாவது பரங்கியர்ன்றது குறிப்பிடுறது வந்து இங்கே ஆங்கிலேயர்கள் தான் பரங்கியர் என்று குறிப்பிடுகிறார். கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள். சொந்த நாட்டிலேயே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமாம். அதாவது இது நம்மளோட சொந்த நாடு, இங்கே என்ன பண்ணுறோன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கப்பல் விடுறாங்க,
அந்த கப்பலில் போய் கூலி வேலை செய்வர்களாக நம் நாட்டு மக்கள் இருக்கிறத வந்து அவர் வந்து ரொம்ப இது ஒரு வாழ்வா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் என்று வள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா? வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் அப்படின்னா அடுத்தவர்களிடம் அடிமையாக இல்லாமல் சொந்தமாக வாழ்வது தான் நல்ல வாழ்வாகும் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் அது. இது வந்து வள்ளுவரின் வாய்மொழி. வளமார்ந்த துறைமுகமே இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. அதாவது இந்த ஆங்கிலேய அவர்களுடைய ஆட்சி நம் நாட்டு மக்களை அடிமைப்படுத்துவதை ஒழிக்கிறதுக்காக இந்த சொந்த நாட்டிலேயே சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. சுதேசனா சொந்த நாடு என்று பொருள்படும். பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரை போல் மதுரை மாநகரிலே தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கியவர் பாண்டித்துறையார் அக்கம்பெனியின் தலைவர் ஆயினார். இவர் பாண்டித்துறை தேவர் அப்படின்றவர் யாருன்னா மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைய உறுதுணையாக இருந்தவர் தான் இவங்க பாண்டித்துறை தேவர். அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காரு. அந்த பாண்டித்துறை தேவர் தான் இந்த சுதேச கப்பல் கம்பெனிக்கு தலைவராக ஆயிருக்காரு. அதன் செயலாளராக அமைந்து பணி செய்யும் பேரு எனக்கு கிடைத்தது. அதாவது தலைவராக பாண்டித்துறையாரும் அதன் செயலாளராக வாவுசி அவர்களும் அங்க பணி செய்தனர். கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. இங்க உன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது வந்து தூத்துக்குடி துறைமுகத்தை குறிப்பிட்டிருக்காரு. வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்புத்துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்ப வெள்ளம் என் உள்ளத்திலே பொங்கி எழுந்தது. கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அதாவது இந்த கப்பல் வந்து ஒரு வெள்ளோட்டம் பார்த்துருக்காங்க. ஒரு அந்த வெள்ளோட்டம் பார்க்கறதுக்காக தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து கொழும்புத்துறையை நோக்கி அந்த கப்பலை செயல்படுத்தியிருக்காங்க. அதனை பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து உள்ளத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கி ஆனந்த கண்ணீராக வந்ததாக குறிப்பிட்டிருக்காரு. வாணிக மாமணியே, இந்த வாணிக மாமணியே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது எதனா தூத்துக்குடி துறைமுகத்தை தான். அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது, வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது. அதாவது சுதேச கப்பல் விட்டு ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த சுதேச அதாவது சொந்த நாட்டோடைய வாணிகம் வந்து வளர ஆரம்பித்தது, வெள்ளையர்களோட வாணிகம் வந்து தளர்வு கொண்டதாக குறிப்பிட்டிருக்க. அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தனர். வெறுக்கத்தக்க சூழல்களை அன்னார் கையாள தலைப்பட்டனர். சுதேச கப்பல் வேலையில் நின்றும் நான் விலகி கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர். அதாவது வாவுசி அவர்கள் இந்த கம்பெனியை விட்டு வெளியேறினா அவர்கள் வந்து 100,000 ரூபாய் அவங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மறைமுகமாக ஒரு தூது அனுப்பிச்சிருக்கதா குறிப்பிட்டிருக்காரு. எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தினர். அவர்களது நண்பர்களையும் பயமுறுத்தியிருக்காங்க. இவையெல்லாம் பயனற்று ஒழிந்த நிலையிலே அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவியை நாடினர். இந்த ஆங்கிலேய வணிகம் வந்து தளர்வு கண்டதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்களை பயமுறுத்தியிருக்காங்க மற்றும் அடக்குமுறைகளை அதாவது அடிக்க தொடங்கியிருக்காங்க. அடுத்த வரிகளை பாருங்க. பரங்கியர் ஆளும் துறையே, அதாவது இப்போ பரங்கியர்ன்றது குறிப்பிட்டுறது வந்து ஆங்கிலேயர்களை அவர்களின் ஆட்சி கீழே இருக்கிற துறைமுகமே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்மையுடையது என்றும் அதை அசைக்கு எவராலும் ஆகாதென்றும் அப்பொழுது பொதுமக்கள் எண்ணியிருந்தனர். ஆனால் அடிமைத்தனம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது. அதாவது அடிமைத்தனம் வந்து அவங்க மனசுல அதிகமாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. துறைதனத்தார் என்ன சொன்னாலும், இங்க துறைதனத்தார் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களை தான் குறிப்பிடுறாங்க. ஆங்கிலேய அதிகாரிகள் எல்லாரும் துறை அப்படின்னு கூப்பிடுறதுனால இங்க துறைதனத்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சலாமிட்டு புத்தி புத்தி என்று வாய் பொத்தி சரி சரி என சம்மதித்து தாளம் போடும் போலி அறிஞர்கள்,
அதாவது அங்க வேலை செய்த அறிஞர்களாகட்டும், பட்டங்கள் பெற்று பதவியில் இருக்கும் உயர் உயர் பணியில் இருப்பவர்களாகட்டும், அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அவர்கள் சொன்னதை வந்து எதிர்த்து பேசாம எது சொன்னாலும் ஏத்துக்கிட்டு சரி சரின்னு சம்மதித்து தாளம் போடுவர்களாக தான் இருந்திருக்காங்க. அரசாங்கம் ஆட்டுவித்தால் அப்பதுமைகள் ஆடும். இங்க வந்து பதுமைகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது வந்து பொம்மைகள். அவர்கள் அரசாங்கம் ஆட்டுவிக்கும் பொம்மைகளாக இருந்திருக்கின்றனர் அந்த பதவியில் இருக்கும் அறிஞர்கள். எப்பொழுதும் அரசு வாழ்க என பாடும் இத்தகைய சூழ்நிலையை எழுந்தது சுதந்திர நாகம். வந்தே மாதரம் என்று சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது. வங்க நாடுன்னு இங்க குறிப்பிட்டிருக்கிறது வந்து வங்காள தேசத்தை தான் சொல்றாங்க. காட்டுக்கணல் போல் எங்கும் பரவிற்று, சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீர்வேன். இந்த வரிகளை குறிப்பிட்டவர் யாருன்னா பாலகங்காதர திலகர் அவர்கள். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீர்வேன். இந்த கூற்றை கொடுத்துட்டு இது யாருடைய கூற்று என்பது மாதிரியான கேள்விகள் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல இடம்பெறலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்று வடநாட்டிலே மார்த்தட்டி நின்றார் மராட்டிய வீரர் ஒருவர். அவர் யாருன்னா பாரத நாடு போற்றும் பாலகங்காதர திலகர். தென்னாட்டிலே தோன்றினார் நாவீருடைய நண்பர் பாரதியார். அவர் அஞ்சாத நெஞ்சினர் நெஞ்சு செஞ்சோர் கவிஞர். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம் என்று அழகிய பாட்டிசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார். இவரது பாடல்கள் மூலம் மக்களின் மனதில் விடுதலை எழுச்சியை எழுப்ப செய்தாரா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பாடத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா பழைய படம் ஒன்று இருக்குது, கப்பலோட்டிய தமிழர்னு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம். அந்த படத்தில் இங்கே பாடத்தில் கொடுத்துருக்க ஒரு நிகழ்ச்சியுமே அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த கப்பல் இயக்கும் போது பாரதியார் வந்து இந்த வந்தே மாதரம் என்போம் பாடலை பாடுற மாதிரியாக அந்த காட்சிகள் அமைந்திருக்கும். அந்த படத்தில் எல்லா நிகழ்வுகளும் அழகாக காட்டியிருப்பாங்க. சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். இந்த கூற்றினை கூறியது யாருன்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்றாகும். சிதம்பரனாருக்கு இறுதியில் அவருக்கு வந்து இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை என்பது 40 வருடங்கள் ஆகும். இந்த தீர்ப்பை கொடுத்தது யாருன்னா நீதிபதி பின்ஹே அவர்கள். அவரே என்ன பண்ணியிருக்காரு, சிதம்பரனாரின் பேச்சையும் பாரதியாரின் பாட்டையும் புகழ்ந்து சொல்லியிருக்காரு. புதுமை கண்டு துறைமுகமே, அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை என்று வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிற்று. பொதுக்கூட்டங்களில் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வது வழக்கம். இவர் வந்து அதிகமாக என்ன பயன்படுத்தியிருக்கன்னா வந்தே மாதரம் என்ற என்ற வார்த்தைகளை வந்து மேடை பேச்சுகளில் அதிகமாக பயன்படுத்தியிருக்காரு. அதை கேட்ட நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள், உணர்ச்சி பெற்றார்கள். உள்ளத்தை சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியும் அல்லவா, எரிவுற்று அரசாங்கம் என்னை எதிரியாக கருதிற்று, என் மீது பல வகையான குற்றம் சாட்டிற்று. அதாவது இதனை கேட்ட ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா இவர் மேலே எதிரியாக பார்த்து பல வகையான குற்றங்களை சாட்ட ஆரம்பிச்சுதான். நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம், நல்ல முதலாளிமாயருக்கு தொல்லை கொடுத்தேனாம், வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம், வீர சுதந்திர பெற வழி காட்டினேனாம். இவை எல்லாமே ஆங்கில அரசாங்கம் அவர் மேலே சாட்டின குற்றங்களாக சொல்லியிருக்காரு. இங்க பாருங்க, சிறையில் சிதம்பரனார் எழுத்த செக்கு, இன்றும் கூட இந்த செக்கானது அந்த சிறையில வைக்கப்பட்டிருக்கு. கோவையில் உள்ள கண்ணனூர் சிறையில இந்த செக்கானது, இது வந்து சிதம்பரனார் வந்து அவர் கையாலேயே இழுத்த செக்கு. இது மாடை தான் கட்டி செக்கு இழுப்பாங்க, ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை இந்த செக்கை இந்த பெரிய கல்லை சுத்துறதுக்கு இந்த அவரையே கட்டி அதில் இழுக்க சொல்லியிருக்காங்க. பெரிய தண்டனைகள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த சிறையில்.
வெள்ளையர் கோர்ட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. இரட்டை தீவார்ந்த தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக மாற்றிற்று அத்தீர்ப்பு. 6 ஆண்டு கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும்பணி செய்தேன். என் உடல் சலித்தது, ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை. சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன். கைவந்த மெய் வருத செய்த பணிகள் எல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் என்று எண்ணி உள்ளம் மகிழ்ந்தேன். அவர் வந்து அங்கே அதிகப்படியான பணிகள் அவருக்கு சுமத்துனாங்க. இந்த பணிகள் எல்லாமே அவருக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கப்பட்டது. ஆனால் அவள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சார்னாவ தாய்நாட்டிற்காக விடுதலைக்காக அவர் ஆற்றின பணிகளாக எண்ணி அதை ஈஸியாக செய்து முடித்ததாக சொல்லியிருக்காரு. செல்வ செழுந்துரையே, சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர், கடும் பணி இட்டவர் பலர், அவரை நான் என்னாலும் வெறுத்ததில்லை. ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன். வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன். அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சிறையில் அவருக்கு பணிகள் அதிகப்படியாக கொடுத்தபொழுதும் அவர் வெறுக்கலையா, ஆனால் முறை தவறி அவர் எதனா சொன்னாங்கனாலோ செய்தார்கள்னாலோ அவர்களை வாயாலேயே அவர் என்ன பண்ணினாலும் அடக்கிடுவாராம். ஒரு நாள் மாலை பொழுது வந்து உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறைக்கூடத்தில் உட்கார்ந்திருந்தேன். அங்கே வந்தது ஒரு ஜெயிலர். அதிகார தோரணையை நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்ல தொடங்கினார். அப்பொழுது என் மனதில் கோபம் பொங்கி எழுந்தது. அடே மடையா, நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன்? மூடு வாயை. உனக்கு உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான், உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற பேசினேன். மானமிழந்த வாயிலிருந்து மறைந்தான் ஜெயிலர். அதாவது அந்த ஜெயிலர் வந்து இவருக்கு புத்திமதி சொன்னதுனால இவர் வந்து கோபமுற்று என்ன பண்ணார்னா இவ்வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருக்காரு. அதனை கேட்ட அந்த ஜெயிலர் வந்து உடனே அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்காரு. தமிழ் பெருந்துறையே, உன் தாழ்விலும் வாழ்விலும் என்னாலிலும் என் தமிழ் தாயை நான் மறந்தறியேன். அவர் விடுதலை போராட்டத்தில் மட்டும் பங்கு கொள்ளலை, இவர் வந்து தமிழ் மீதும் தீராத பற்று கொண்டிருந்தார். அந்த நகரத்தில் வக்கீல் வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துறையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன். இவர் வந்து வக்கீல் வேலை பார்த்துருக்காரு. அப்போ இருக்கும்போதும் வள்ளல் பாண்டித்துறை இருக்கார் இல்லையா, அவர் கூட சேர்ந்து பல தமிழ் நூல்களை கற்றிருக்காராம். அதனால் நான் அடைந்த நன்மை ஓர் அளவில்லை. சிறைச்சாலையில் சிக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழ் அன்றோ. அடுத்த வரிகளை பாருங்க. தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லை எல்லாம் அறிந்தேன். இன்னிலேயே கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன். இந்த வரிகளில் வஉசி அவர்கள் தொல்காப்பியத்தையும் இன்னிலையும் அவர் கற்று தெரிந்திருக்கார் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஆங்கில மொழியில் ஆளன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்றும் தமிழில் மொழிபெயர்த்தேன். அதாவது ஆங்கில மொழியில் ஆளன் என்பவர் எழுதின ஒரு அறிவு நூலை இவர் என்ன மொழிபெயர்த்திருக்கார், தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். என்ன தலைப்புலனா மனம் போல் வாழ்வு அப்படின்ற தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காரு. உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என சிறு நூல்களை இயற்றினேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மெய்யறிவு மெய்யறம். இந்த நூல்களை இயற்றியது யாருன்னா வஉசி அவர்கள். இவற்றை என் தமிழ்தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன். சிறையிலிருந்து இயற்றிய நூல்களையும் ஒவ்வொன்று ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவுருவலை வேண்டுகின்றேன். அதாவது இவர் எழுதின இந்த இரண்டு நூல்களும் சிறையில் இருக்கும் பொழுது எழுதியதாக குறிப்பிட்டிருக்காரு. மெய்யறிவு மெய்யறம் இந்த நூல்களை எழுதியது யாருன்னா வஉசி அவர்கள். அடுத்து பாருங்க, வருங்கால பெருவாழ்வே, காலம் கடிந்து சென்றது, என் சிறை வாழ்வு முடிந்தது. இந்நகரை வந்தடைந்தேன். என் அருமை குழந்தைகளை கண்டு ஆனந்தமுற்றேன். ஆயினும் என் ஆசை குழந்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறது எதனா தேச கப்பல், இந்த கப்பல் ஒன்று துறைமுகத்தில் விட்டாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாரு. தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காண ஆறா துயருற்றேன்.
காணாது ஆறாத துயருற்றேன், பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன் என்று என்று வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன். இவர் வந்து இவரோட கப்பல் அங்கே இல்லாததை கண்டு ரொம்ப துயருற்றிருக்காரு. இதற்கு காரணம் வந்து இது வந்து இன்று இல்லாவிட்டாலும் சுதந்திரம் வந்த பிறகு இந்த துயரம்லாம் சரியாகிட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது, இதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகுமோ பாரத நாட்டிலே. பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாலோ, அதாவது இவர் சுதந்திரம் பெறது என்னாலோ அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு என்று உருக்கமாக பேசி கட்டுரையை விட்டு அகன்றார் வீர சிதம்பரனார். இந்த கட்டுரையானது முடிவுற்றது. அடுத்ததான் நூல்வேலி பார்க்கலாம். ராவி சேது அவர்கள் தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவர். இவரது சிறப்பு பெயர் என்னன்னா சொல்லின் செல்வர். ராபி சேது அவர்களின் சிறப்பு பெயர் சொல்லின் செல்வர். செய்யுளுக்கே உரிய எதுகை மூனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே ஆவார். இவரது தமிழின்மம் என்னும் நூல் வந்து இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாகும். இந்திய அரசோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எதுனா ராபி சேது எழுதிய தமிழின்பம் என்ற நூல் தான். ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்கள் இவர் எழுதியுள்ளது. இவர் எழுதிய பிற நூல்கள் பாருங்க, ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம், ஊரும் பேரும், மேடை பேச்சு, இவை எல்லாமே இவர் எழுதின நூல்கள். வாவு சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரை நிலே என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வ.உ. சிதம்பரனார் என்று இந்த கட்டுரை வந்து எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா கடற்கரை நிலே என்று ராபி சேது எழுதிய கடற்கரை நிலே அப்படின்ற நூலிலிருந்து தான் இந்த பாடப்பகுதி எடுக்கப்பட்டுள்ளது.